ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜேசி டியூபர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் நமக்கு ஆர்ட் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். எஸ் ஆமாம், நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியனில் பார்த்த ஏலியன்ஸோட ஆர்ட் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் மாறி இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிலது நல்லா இருக்கும், சிலதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம டாப் 10 ஒஸ்ட் டிசைன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியோட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதில் நம்பர் 10 நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹியூமங்கசார். எஸ், நம்ம ஹியூமங்கசார் பார்த்திங்கன்னா நமக்கு ஏலியன் ஃபோர்ஸில் நம்ம முதல்ல பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்த அந்த ஆர்ட் ஸ்டைல் தான் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஏலியனில் இருக்கும். பட் அதுவும் ஆம்னிவர்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்ட் ஸ்டைல் மாறினதுனால பார்த்திங்கன்னா ஹியூமங்கசார் வந்து ஆம்னிவர்ஸ் சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ ஒஸ்ட்டுனா ஸோ ரொம்பவும் கிடையாது, ஓரளவுக்கு. ஸோ நம்ம ஹியூமங்கசார் வந்து நம்ம அல்டிமேட் ஏலியனில் பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருப்பார், சூப்பராகவே இருப்பார். பட் நம்ம இங்கே பார்க்குற ஹியூமங்கசார் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆமாம், நல்லாவே பார்க்குறீங்களே, ஷார்ட்டாக இருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு பெல்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியனில் பார்த்த அந்த ஆர்ட்டை வந்து அப்படியே மாற்றிடுச்சு. ஸோ அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியில்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமங்கசாரை பார்த்தீங்கன்னா நம்பர் 10 வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்பர் 9 என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோமோஸ்டோன். எஸ், குரோமோஸ்டோன் தான். சில பேர் வந்து ஆச்சரியப்படலாம், ஏன்னா குரோமோஸ்டோன் வந்து நம்ம அல்டிமேட் ஏலியனில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ் ஃபஸ்ட் எபிசோடில், அதாவது ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோமோஸ்டோனை ஃபஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க தெரியுமா. ஸோ அப்போ காட்டும் போது நம்ம அல்டிமேட் ஏலியனில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் ஆம்னிவர்ஸில் அதுக்கப்புறம் நம்ம குரோமோஸ்டோனை பார்க்கும் போது அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைன்லாம் மாறி இருக்கும். ஸோ அவர் முகத்தை வந்து ஏதோ ஒன்று கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேன்ஸுக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ சில ஃபேன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசைனே பிடிக்காது. ஸோ நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் அப்புறம் அல்டிமேட் ஏலியனில் பார்த்த குரோமோஸ்டோனோட டிசைன் தான் பார்த்தீங்கன்னா எனக்குமே ஃபேவரட் தான். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் ஃபேவரட், ஸோ அதை மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரோமோஸ்டோன் நம்பர் 9 வச்சுருக்கோம். இப்போ நம்பர் 8 என்ன எழுதிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ. ஆமாம், நம்ம எக்கோ எக்கோ தான். எக்கோ எக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்துருப்போம், அதே மாதிரி அல்டிமேட் ஏலியன்லையும் பார்த்துருப்போம். பட் நம்ம ஆம்னிவர்ஸில் பார்த்த எக்கோ எக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஞ்சாக தான் இருப்பார். ஸோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட கண், அப்புறம் அந்த வாய்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிசைன் வந்து சுத்தமாக மாற்றிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ எக்கோ வந்து அதில் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார். அதே மாதிரி நம்ம ஆம்னிவர்ஸில் உள்ள ஹார்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ எக்கோ வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுவார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லணும். எஸ், அந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கெலாம் சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஆமாம், அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ எக்கோவை நம்பர் 8 வச்சுருக்கோம். இப்போ நம்பர் 7 என்ன எழுதிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேக்கி. எஸ், நம்ம அல்டிமேட் ஸ்பைடர்மேக்கி தான். ஸோ ஆம்னிவர்ஸில் அல்டிமேட் ஸ்பைடர்மேக்கியாக மாறினதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அல்பிடோ தான். எஸ், நம்ம அல்டிமேட் ஏலியன்ஸாக ஆம்னிவர்ஸில் மாறினது வந்து நம்ம அல்பிடோ தான். ஸோ நம்ம பெண்ணு மாறலை. ஸோ அப்படி அவர் வந்து ஆம்னிவர்ஸில் மாறும் போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஸ்டைலை ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேக்கி இங்கே வச்சுருக்கோம். அல்டிமேட் ஸ்பைடர்மேக்கி எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்டிமேட் ஏலியனில் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அவருக்கு 4 கால் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலந்தி கால் மாதிரி அப்படி இருக்கும். ஸோ பட் நம்ம ஆம்னிவர்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவருக்கு மட்டும் ஒரு கால் தான் இருக்கும். ஸோ அந்த சிலந்தியோட கால் இருக்காது, பட் அவருக்கு கால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைனை மாற்றிருக்காங்க. ஸோ அப்புறம் அவரோட முகம்தான். ஸோ முகமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லன் மாதிரியே மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வில்லன் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த முகம். ஸோ அதே நம்ம அல்டிமேட் ஏலியனில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இங்கே வந்து அது அப்படியே மாறி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட் ஸ்பைடர்மேக்கே நம்பர் 7 வச்சுருக்கோம். இப்போ நம்பர் 6 என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஹியூமங்கசார். எஸ், ஆமாம், நம்ம அல்டிமேட் ஹியூமங்கசார் தான். ஸோ இது வந்து யாருமே ஆச்சரியப்பட மாட்டேங்க, ஏன்னா எல்லா ஒரு ஃபேன்ஸுக்குமே தெரியும், எல்லா ஒரு அல்டிமேட் ஹியூமங்கசார் ஃபேன்ஸுக்குமே தெரியும். ஸோ உண்மையிலேயே ரொம்ப மோசமாக்கிட்டாங்க இந்த ஒரு ஆர்ட் ஸ்டைலில் வந்து நம்மளோட ஹியூமங்கசார், அதாவது அல்டிமேட் ஹியூமங்கசார் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராகவே இருப்பார். ஸோ அந்த சூப்பராக இருக்கிறத வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாற்றிருப்பாங்க. ஆம்னிவர்ஸில் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வில்லன் மாதிரியே மாற்றிருப்பாங்க. அதே தான் நம்ம அல்டிமேட் ஸ்பைடர்மேக்கி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நம்ம அல்டிமேட் ஹியூமங்கசாருக்கும் மாற்றிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு வில்லன் எப்படி பார்க்கறதுக்கு இருப்பாரோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஹியூமங்கசார். ஸோ அது வந்து எந்த ஒரு பென்டன் ஃபேனுக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு வந்து உண்மையிலே பிடிக்கல. ஸோ அதாவது இந்த ரெண்டு ஏலியனுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அதில் வந்து என்னென்ன அல்டிமேட் ஏலியன் காட்டினாங்களோ ஸோ எந்த அல்டிமேட் ஏலியனோட டிசைனுமே நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும்.
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட் ஹியூமங்கசர் வந்து நம்பர் சிக்ஸில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அல்டிமேட் ஹியூமங்கசரோட டிசைன் பிடிக்கும், அதாவது இந்த டிசைன் பிடிக்குமா இல்லை நம்ம நார்மலாக பார்க்குற அல்டிமேட் ஹியூமங்கசரோட டிசைன் பிடிக்குமா, ஸோ அதை வந்து மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து நம்ம நார்மல் ஹியூமங்கசார் தான், அதாவது நம்ம நார்மல் அல்டிமேட் ஹியூமங்கசார் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த டிசைன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்கும் அது மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டாப் ஃபைவ்க்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இப்போ நம்ம ஃபைவ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்எக்ஸ். எஸ், இந்த ஒரு ஏலியன்எக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ்ல இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஏலியன். ஸோ ஆனாலுமே இந்த ஒரு டிசைனை எதுக்கு நம்ம ஃபைவ்ல வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய காரணம் இருக்குது. ஸோ நம்ம ஏலியன்எக்ஸ் வந்து உண்மையிலேயே நமக்கு ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் அல்டிமேட் ஏலியன் எப்படி பார்த்தோமோ அதுதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கே தெரியும் ஆம்னிவர்ஸில் எந்த மாதிரி இருந்தது ஏலியன்எக்ஸ் டிசைன்னு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏலியன்எக்ஸை நம்பர் ஃபைவ்ல வச்சுருக்கோம். ஸோ ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏலியன்எக்ஸ் வந்து அந்த ஆம்னிவர்ஸில் இருந்த டிசைனுமே பிடிக்கும். பட் எனக்கு வந்து பர்சனலாகவே ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியனில் காட்டின அந்த ஒரு டிசைன் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதையுமே சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏலியன்எக்ஸ்க்கு ஏலியன்எக்ஸோட எந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏலியன் ஃபோர்ஸா இல்லை உங்களுக்கு ஆம்னிவர்ஸா, ஸோ எந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்பர் ஃபோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டல். எஸ், நம்ம ஈட்டில் தான். ஈட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஏலியனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் மாதிரி இருப்பார். அதே நம்ம ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமனாய்ட் பீட்டில் மாதிரி மாறிடுவார். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் ஹியூமனாய்ட், அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டில். ஸோ அந்த மாதிரி மாறிடுவார். ஸோ அது வந்து யாருக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து ஏலியன் ஃபோர்ஸில் அதாவது அல்டிமேட் ஏலியனில் நம்ம பார்த்தோம் தெரியுமா ஒரு, ஸோ அந்த ஈட்டில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டில் மாதிரி மாறிடுவார். ஸோ அப்படி இருந்தாலும் அவர் பவர்ஸ்லலாம் எந்த ஒரு சேஞ்சிங்கும் இருக்காது, பட் அந்த ஒரு அப்பியரன்ஸை மட்டும் ரொம்பவே மாற்றிருப்பாங்க. எஸ், இது நம்ம பார்த்ததெல்லாம் விட இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹீட்டில் நம்பர் ஃபோரில் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் த்ரீல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப் தான். குப்போட ஏலியன் ஃபோர்ஸ் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு மாதிரி சூப்பராகவே இருப்பார் குப் பார்க்கறதுக்கு ஏலியன் ஃபோர்ஸில். பட் அதே நம்ம ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் இருக்கும் தெரியுமா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அவரோட சிம்பிளே இருக்கும், அதாவது அந்த ஆம்னிட்ரிக்ஸோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் மேலே போயிடும். ஸோ அதனால தான், ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம குப்போ வந்து நம்பர் த்ரீல வச்சுருக்கோம். இப்போ நம்பர் டூவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சில். எஸ், நம்ம பிக்சில் தான். நம்ம பிக்சில் வந்து எல்லார் மனசுலையுமே இருக்கும். எஸ், நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்த பிக்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஆம்னிவர்ஸில் காத்த பிக்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி குண்டாக இருக்கிற மாதிரி ஆடிருப்பாங்க. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அந்த ஒரு டிசைனே. ஸோ நம்ம பிக்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒல்லியாக சூப்பராக இருப்பார் பார்க்குறதுக்கு. பட் அதே நம்ம ஆம்னிவர்ஸில் பார்க்கும்போது நம்ம பிக்சில் வந்து ரொம்பவே குண்டாக இருக்கிற மாதிரி இருப்பார். ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையில் அந்த டிசைன் பிடிக்கவே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்காத டிசைன்னா அந்த ஒரு டிசைன் தான் நான் சொல்லுவேன். இப்போ இதில் பார்த்தது கூட ஏதோ எனக்கு ஓகே தான், பட் பிக்சில் டிசைன் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைனை நம்பர் டூவில் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் ஒன் எல்லார் மனசுலையுமே இருக்கும் இந்த ஒரு டிசைன். ஸோ அது டிசைனும் இல்லை நம்மளோட ஃபோர் ஆர்ம்ஸ் தான். எஸ், நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து கிளாசிக்கில் நம்ம பார்த்த ஃபோர் ஆர்ம்ஸ் தான் உண்மையிலேயே சூப்பர். ஸோ அல்டிமேட் ஏலியனில் காட்டினது கூட ஏதோ ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், ஏதோ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது ஓகே. ஆனால் ஆம்னிவர்ஸில் காட்டின ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து யாருக்குமே பிடிக்கல. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹியூமங்கசாரை நம்பர் ஒனில் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்படி இருந்தாலுமே சில டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிவர்ஸில் உள்ளது சூப்பராகவே இருக்கும், பட் சிலது மட்டும் இப்படி இருக்குது. ஸோ இருந்தாலுமே இதெல்லாம் ஆன் ஸ்டைல் மாறினதுனால தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ஆர்ட் ஸ்டைல் பிடிக்கும் ஸோ அதை மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சே வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.